தம்பி அரிமாநாதன் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதோடு இதுபோன்ற அமைப்புகளிலும் இணைந்து இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு ஆண்டில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான அலகுகள் யூனிட் ரத்தம் வந்து கொடையாக கொடுத்துருக்கோம். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று வைத்து அந்த குருதி கொடை பாசறையினுடைய செயல் தலைவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார். தமிழக அரசு எங்களை பாராட்டி சான்றிதழே கொடுத்துருக்குது. அவ்வளவு குருதியை நாங்கள் கொடையாக கொடுத்துருக்கோம். யாருக்காவது ரத்தம் குருதி தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அழைச்சி பேசுங்க வருவாங்க. அப்படி என்கிறார். அது தனியாக அவர் அழைச்சதுனால நேர நெருக்கடி உங்களுக்கு தெரியும். உள்ளாட்சி தேர்தல் அது நேர குறைவு. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் வந்து தம்பி அழைச்சிட்டாரு. அப்போ முக்கியமான நிகழ்வாக வேறு இருக்குது. சரி வந்துடுவோம் அப்படின்ட்டு இங்கே பேசிய நம்முடைய ஐயா, நான் வரும்போது பேசிட்டு இருந்த ஐயா சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் நம்முடைய யார் யார் பெயரில் விருது கொடுக்கப்படுகிறது எல்லாருமே மதிப்புமிக்க பெருமக்கள். அதில் ஒருவர் என்னுடைய பேராசிரியத்தோ பரமசிவம். நம்முடைய பெருமகனார் மு வரதராசனார் வந்து நல்ல கருத்துக்களை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது, உருவானாலும் அது நிலைக்காதுங்கிறார். இப்போ நல்ல கருத்துக்களை விதைக்கிறது யார் விதைக்க முடியும்னு சொல்லுங்க. ஒரு வேளாண் குடிமகன் விதையை விதைப்பது போல அறிவு சார்ந்த கருத்துக்களை இளம் பிள்ளைகளிடத்திலே இதயத்துக்குள்ளே விதைக்க முடியும் என்றால் அது ஆசிரிய பெருமக்களால் தான் விதைக்க முடியும். அப்படி பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் விளைகிறேன். இந்த இடத்துல சீமா நிற்கிறான். அது காரணம் என்னுடைய பேராசிரியத்துவ பரமசி. இளையான்குடி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கலைக்கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இளங்கலை பொருளாதாரம். அதில் வந்து கல்லூரி ஆண்டு மலருக்கு வந்து எல்லாரும் கவிதை எழுதி கொடுக்கணும், கட்டுரை எழுதி கொடுக்கலாம், சிறுகதைகள் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருது. சரி நம்ம கவிதை எழுதி கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சி கவிதை எழுதி கொடுக்குறோம். இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமில்ல, கிழிச்சு மூஞ்சில் வீசிடுறாரு என்னையே. சின்ன பையன் நான், அப்போ அழுதுட்டேன். கிழிச்சு மூஞ்சிலும் பா எடுத்துட்டு வந்து அப்படின்ட்டு மறுபடியும் அதில் இன்னொரு பிறகு எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணங்க, நான் வந்து என்னுடைய இப்போ இளங்கலை பொருளாதார வகுப்பில் 22 மாணவர்கள், அதில் நான் ரொம்ப சின்ன பையன், முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தோம்னா என்னடா ஏண்டா ஒரு மாதிரி இருக்கா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்குன்னு எங்கள் அண்ணங்கெல்லாம் கேட்குறாங்க. என் வகுப்பு தோழர் இந்த மாதிரி ஐயா வந்து மூஞ்சியில் வீசிட்டார், கவிதை எழுதி கொடுத்தேன். இந்த கவிதைக்கு என்ன நல்லா தான்டா இருக்கு, வாடா அப்படின்னு நாங்கள் 22 பேரும் கிளம்பி போகிறோம். அவர் ஒரு கல்லூரியில் ஒரு கடை தேநீர் விடுதி, அதில் வடை கடையெல்லாம் அருமையாக போடுவான். அங்கே உட்காந்துருக்காரு. என்னங்கடா செட்டாக வரீங்க, ஏன் தம்பி கவிதை நல்லா தானே இருக்குது, இது எது கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு. இந்த முதல்ல வடை சாப்பிடுங்கடா, அப்புறம் பேசும்டா வடை சாப்பிடுங்க. என்ன உன் தொம்பி எழுதின கவிதை ஒரு தடவை படி அப்படிங்கிற பூரா காதல் கவிதை. இந்த வயசில் வேற என்ன கர்மம் தெரியும். அப்போ ஏண்டா காதலை பாடுறதுக்கு தான் இந்த நாட்டில் பல பேர் கண்ணடா, மானுடத்தை மனிதத்தை பாடுறதுக்கு தான்டா ஒருத்தன் இல்லை, உன் தம்பியவாது பாட விடா எழுத சொல்கிறா அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரே வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையை திருப்பிட்டு. இதுவரை மானுடத்தை நேயிச்சுட்டு, நம்ம மானுட நேயர்கள் அல்ல தமிழர்கள், நாங்கள் வந்து மானுட நேயர்கள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். நாங்கள் வந்து உயிர்மை நேயர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகனார் பாடுறேன்னா பயிருக்கு உயிருக்குன்னு வாடிட்டு ஒரு தெரிஞ்சுருக்கான்.
பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் அப்படின்னு என் மூதாதைப்பால இந்த வல்லுவ பெருமகன பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்பது உயிர்மை நேயம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக எங்க வேதம் சொல்லலை, திருக்குறள்ங்கிறதுல எங்க மறை சொல்லலை. பல் உயிர் ஓம்புக என்று சொல்ல, காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாரதி பாடுறான். அப்ப இதெல்லாமே எல்லாமே உயிர்மை நேயம்தான். அதுல அந்த வார்த்தை என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையே மாத்திட்டு. அதுக்கப்புறம் கவிதை எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கிறீங்களே, இங்கே இங்கே போலி சுதந்திரம் இருப்பதாலோ என்னவோ ஏழை இளைச்சுடன் எலிகள் பெருகி விட்டன அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அருமை அருமை, வச்சுட்டு வச்சுட்டு போ அப்படின்ட்டு போயிட்டாரு. அது மாதிரி அந்த நினைவுகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. இப்போ அதில் இளங்கு மன்னாரை பற்றி எல்லாம் சொன்னாங்க. பெரும் பெரும் பேரறிஞர்கள் இந்த நிலத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு சொன்னோம், ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடாக வந்து தென்கொரியா இருக்கு, ரெண்டாவது ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர், நாலாவது ஹாங்காங், அஞ்சாவது ஃபின்லாந்து. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா நீங்கள் யோசிக்க வேண்டியதான், நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, கல்விக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கல்வி வந்து அறிவை வளர்க்கிற ஒன்றாக இல்லாது வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக இன்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கு கதை முடிஞ்சிட்டு, அதை பேசி பயனில்லை. ஆனால் அதை மாற்றணும், அதை மாற்றணும். அது அது அதுக்காக தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது வேற இதில் எவ்வளவு பெருமைக்குரியதுன்னா, அலெக்சாண்டர் அவன் பிறப்பால் கிரேக்க இனமே பெருமை அடையுது. சாக்ரட்டிஸு, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் ஒரு மாபெரும் வீரன். அவனுடைய அப்பா பிலிப்ஸ் வந்து மக்களை திரட்டி வச்சுட்டு எல்லா சொத்தையும் எடுத்து எழுது அள்ளி கொடுக்குறான். காசுகள், தங்க காசு, அது பரிசு எல்லாம் தங்க 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 கொடுக்குறான். ஏடா இவன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு என்னாச்சு அப்படின்னா, அரிஸ்டாட்டில் என் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லித்தான், இனி எதுவுமே எனக்கு தேவைப்படாது. அவன் சொல்லிட்டாங்க, அரிஸ்டாட்டில் என்னுடைய மகனுக்கு ஆசிரியராக போகிறான், அப்புறதுக்கு இந்த சொத்து அப்படிங்கிறான். எவ்வளோ பெருமைக்குரிய இருப்பாருங்க. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பெற்றோர்கள் உலகத்தை காட்டுறாங்க, இதான் உலகம் பிள்ளைக்கு. ஆனால் ஆசிரியர் பெருந்தகைகள் தான் உலகத்துக்கு அந்த பிள்ளையை காட்டுறாங்க. இதை தான் பார்த்துக்கிறேன். என் அன்பிற்குரிய உறவுகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறான். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்ப ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த வகுப்பறையை தீர்மானிப்பது யார் என்றால் ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு வந்து விருது வழங்குகிற ஒரு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை நான் பெற்றமைக்கு உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது வந்து முதல்ல அதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுன்னா, அதை தந்தது என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தான். அது அதனால இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க, வந்து நம்ம வந்து படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அது சேவை தான், சமூக சேவை, பாராட்டுக்குரியது. மரக்கன்றுகளை நடுறோம், அது சமூக சேவை தான். வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்கிறோம், அது சேவை தான். எப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பணிகளை செய்கிறோம். ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் அன்பாக வேண்டுவது, நல்ல அரசியலை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் நல்ல அரசு அமைந்து, நல்ல அரசு அமைந்து விட்டால் இந்த சேவைகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அரசே செஞ்சிடும். ஆனால் நாம் அதிலிருந்து விலகிக்கிறோம். அது அது தேவையில்லை, அது எதுக்கு அது அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம்.
என்னைக்கு என்னுடைய உடன் பிறந்தார்கள், என்னுடைய சொந்தங்கள், தமிழ் சமூக மக்கள், அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல் என்பதை புரிந்து கொள்கிறீர்களோ, அன்னைக்கு சமூக மாற்றம் தானா பிறந்தது. அதில் அதுக்கு நம்ம போய் அதை போய் அதுக்கு அதுக்கு செய்யறது இது. அரசியல் வேண்டாம் என்று, அரசியல் வேண்டாம் என்ற எண்ணம் கொண்டவன் மனிதனாகவே இருக்க முடியாது. நான் சொல்லல, அண்ணல் காந்தியடி. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது, புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது, அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு விடும், பிளாட்டோ. எவ்வளவு பேரறிஞர்கள் எவ்வளவு போதிச்சும் நமக்கு அது இல்லை, நமக்கு அதை பத்தி அதை விடுங்க, அது யாரோ ஒருத்தர் செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுரும். கடைசி அப்புறம் தண்ணி இல்லை, அப்புறம் மின்சாரம் இல்லை, அப்புறம் சாலை சரியில்லை. இது புலம்பிக் கொண்டிருக்கிறது காலம் இல்லையே. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார். அவரே திருப்பி சொல்றார், கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். நாம சிங்கங்களா மாறுறதா இல்லையாங்கிறத முடிவெடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுல எதுக்கு இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா, ஆசிரியர் பெருமக்கள் நல்ல கருத்துக்களை முதல்ல விதைக்கணும், அதுல அரசியல் கருத்துக்களை ஆகப்பெரும் சிந்தனைகளை விதைக்கணும். நான் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் உட்பட என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் பரமசிவம் சலீல் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எனக்குள்ள விதைச்சதுதான் பெரியார் குறித்த சிந்தனை, அம்பேத்கர் குறித்த சிந்தனை, மார்க்ஸ் குறித்த சிந்தனை, இதெல்லாம். ஆனா இங்க எந்த பள்ளிக்கூடம், எந்த கல்லூரி விழாவுக்கு, எந்த பள்ளி விழாவுக்கு என்ன அழைச்சிட்டு போனாலும் அரசியல் பேசிடாதே, அதுதான் ஆகப்பெறும் அரசியல். அரசியல் பேசிடாதீங்கிறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரும் அரசியல். அது அரசியல் பேசாம என்ன பேசுறது? எந்த தேநீர் கடைக்கு போனாலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்க, எந்த தேநீர் கடைக்கு போனாலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசு என்று எழுதி வச்சிருந்தா தான் அந்த நாடு உருப்படும். இது ஒரு ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு எங்கள் ஊரில். வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, வசமாக சிக்கிக்கிட்டோம், தப்பிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அளவுக்கு இது இருக்கமாயிடுச்சு. இப்போ இந்த சூழலில் இங்க விருது வாங்கின ஆசிரியர் பெருமக்களாவது ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்லி, வகுப்பு நேரம் இல்லைனாலும் மற்ற நேரங்கள்ல இங்க பாடத்தை படிக்கிறதே கல்வின்னு நினைக்கிறாங்க. இது இல்லை, மாசத்தும் சொல்றான், நீ உலக பேரறிஞர்களோட நட்பு கொள்ளணுமா, நூலகத்துக்குள்ள போடாங்களா, லைப்ரரிக்குள்ள போடாங்களா, அது மார்க்ஸ் ஒரு நண்பனா என்மாடா அங்கே உள்ள படா அப்படின்னா. அதுவும் எங்களுடைய மொழியில், எங்கள் இலக்கியத்தில், இவனுடைய மொழியில் அறிஞர்கள் அலெக்ஸ் கூலியர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, வலைவெளியில் தட்டி பாருங்க, அலெக்ஸ் கூலியர் தட்டி பாருங்க. மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது உலகத்தில் மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று பாடம் நடத்துறாரு, பாடம் நடத்துறாரு. சப்பானிய மொழியில் அறிஞர் சுசுமுகனோ சொல்றார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்வது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள், அவர்கள் மொழியில் இருந்து உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை எடுத்துக்கொண்டு எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சுசுமுகன் எழுதிருக்கான். நான் சொல்லல, அப்படிப்பட்ட ஒரு பேரினத்தின் மக்கள் தாங்க. சும்மா எங்க வள்ளுவ பெருமகனாரை தாண்டி இங்க ஒரு மேதையோ ஒருத்தன் பிறகுல. மானுட வாழ்க்கைக்கு, மானுட வாழ்க்கைக்கு என்று நன்னறி தந்ததில் நபிகள் நாயகம் இயேசு கிறிஸ்து இந்த புத்தன் புத்தன் போதிக்கல, ஒன்றும் அவன் ஒன்றும் சொல்லலை. இது புத்தனுடைய கோட்பாடு அவனு இல்லை, பைபிள் குரான் போல ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட இல்லை. சிந்தனைகள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு சொல்றான். 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாகிறாதுறான்றான், இதெல்லாம் சொல்றான் புத்தன் சொல்றான். புத்தன் சொன்னதுல உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்ற சொல்றேன் பாருங்களேன், சொல்றான். நீ வந்து இந்த
பூவில் போய் தேனை உண்ணுங்கிற வண்டு வந்து அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் தேனை உண்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி இயற்கையை நீ பயன்படுத்திக்கங்கிறான். அப்படி இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. இங்கே சாமியை காப்பாற்றுறதுக்கு கட்சி இருக்கு, வாழுகிற பூமியை காப்பாற்ற கட்சி இருக்கான்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. தாமிர தட்டுப்பாடை பற்றி பேச தலைவர்கள் இருக்காங்க, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி பேச தலைவர்கள் இருக்காங்களான்னு யோசிங்க. கொரோனா வந்துருச்சு, யாரும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நகைக்கடையில் போய் நிறையா நகை வாங்கிட்டு வருவோம்னு கிளம்பல, ஜவுளி கடையில் போய் பட்டு புடவை வேட்டியெலாம் வாங்கிட்டு வருவோம்னு போல, விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வருவோம்னு போல, எங்கே மளிகை கடை திறந்துருக்கும், எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னு தான் போனீங்க. அப்போ எது இல்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களுக்கு உணர்த்திடுச்சு. உலக முழுமைக்கு அதுதான். அதில் வள்ளுவ பெருமகனார் இப்போ உழவுன்னு வச்சுக்கிறீங்களே, உழவாண்மை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் போதும்ல, ஆமாம் விடலை. உட்கார்ந்து ஒருவன் மானுட வாழ்க்கைக்கு நன்னறி போதித்த ஒரு பெருந்தகை உலக வரலாற்றில் வள்ளுவ பெருமகனார் மட்டும்தான். இப்போ பாருங்க, ஒரு தடவை சொன்னார் நம்ம பிள்ளைகளுக்கு புரியாதரா, பத்து தடவை சொல்கிறார், பத்து 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 விருந்தோம்பி இருந்தோம்பி வில்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. எல் பத்து முறை பாடுறார் உழவினுடைய பெருமை. ஒவ்வொன்றும் கல்வி கல்வி என்பதை, கல்வி கற்றல் எவ்வளவு சிறப்பு என்பதை பாடிய ஒரு அறம் உலக வரலாற்றிலே தமிழனுடைய மறை திருக்குறள் தான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கச்சனை தூரும் அறிவு, என்னன்ப ஏன எழுத்தன்ப இவரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்கு. ஏன் எழுத்தன்ப ஏன இல்லைன்னு சொல்லல, முதல்ல என்ன தான் தோன்றிருக்கு, அப்புறம் தான் எழுத்து தோன்றிருக்கு. எங்க என்ன தோன்றுச்சு, என்னன்ப ஏன எழுத்தன்ப அப்படின்னு ஏன் பாடணும், எழுத்தன்ப என்னன்பன் பாடியிருக்கணும்ல, என்னன்பன்னு ஏன் பாடுறாரு என்றா, குறிஞ்சி திணையிலேருந்து கீழே இறங்கி நம்ம வந்து முல்லை திணையில் வாழும்போது, முல்லை நிலத்தில் வாழும்போது ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை நம்ம ஏன் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து வளர்க்க தொடங்கும் போதே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோங்கிறான். அப்போ அதுல இருந்து என்ன தோன்றிடுச்சு, அப்புறம் பிறகுதான் எழுத்து தோன்றுது, அது மருத திணையில நிலத்தில் தோன்றுது. அப்போ அதனால என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்குங்க. கல்வியின் பெருமையே ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு வரும். உயிருக்கு ஊதியம் இருக்காடா, இருக்குடா உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்குடா, அது ஈதல் இசைவட வாழ்தல்னு. அப்படி ஒரு அறம்போதித்த ஒரு மறைநூலை உலகத்தில் எந்த இனமும் பெற்றிருக்க போறதில்லை, எவனும் படைச்சிருக்க போறதில்லை எங்க வள்ளுவ பெருமகனாரை தாண்டி. அதனாலதான் அவர் நடுவால வச்சு மற்ற எல்லா பெருந்தகையிலையும் சுத்தி வச்சிருக்கு. அது எங்கள் மூதாதை தேவனைய பாவானர் மொழி நியாய் மொழியின் பெருவெளிச்சம். அவர் தன் ஆயுள் முழுமைக்கும் தமிழ் மொழி குறித்த ஆய்விலேயே செலவிட்ட ஒரு பெருந்தகை. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ், ஆதி தமிழ், ஆதி மனிதன், முதல் மனிதன், முதல் மாந்தன் தமிழனே என்று தன் ஆய்வில் நிறுவிய பெருமகன் தேவினைய பாவானர். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகன்னு பாட்டு வருது. அதில் வடவேங்கடம்னா திருப்பதினு வச்சுட்டு ரொம்ப பேர் வச்சுட்டுக்கிறாங்க, அப்படி இல்லை. வெங்க என்றால் அதிகம் அப்படின்னு அர்த்தம், கடம் என்றால் இடம், அது வெப்பம், அதிக வெப்பமுள்ள இடம் அப்படின்னா தக்காண பீடபூமி. அப்போ அந்த தக்காண பீடபூமி வரைக்கும் தமிழன் பரவி வாழ்ந்துருக்கான். அதை நாங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் வேற அண்ணல் அம்பேத்கர். இந்திய நாட்டை இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டென்றால் இந்தியாவிலே அது தமிழினத்திற்கு மட்டும்தான் சொல்றேன். அவரோட நிக்கல, மேற்குவங்கத்துக்கு 21 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஆண்ட ஐயா ஜோதி பாசம், அம்பேத்கர் சொல்றது சரிதான்றாங்க.
அண்மையில் கூட அம்மா மம்தா பானர்ஜி இந்துக்களை தவிர எல்லாம் வெளியே 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 பண்ணால் தமிழரை தவிர நம்ம எல்லோரும் வெளியே தான் போகணும், என்னது அவன் நாடு தான் அப்படி பேசியிருக்காங்க. அது 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 ஒரு துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் காலடியில் குறுகி போய் இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறோன்னா அது காரணம் விழிப்புணர்வு இல்லை. இதாக இறைந்து உலகை ஒழுக்கிய வாசகங்கள் படி படிப்பீங்க படிங்க தயவு செய்து படிங்க. அதில் அதில் வந்து சொல்கிறாரு மாணவர்கள்லாம் போட்டி நடத்துது மாணவர்களுக்கு மார்வேட போட்டி, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கிறதுல ஒரு மாணவன் முதல் இடத்துக்கு வந்துட்டான், இன்னொரு மாணவன் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டான், இன்னொருத்த மூணாவது இடத்துல இருந்தான். அந்த மூணாவது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமில்ல? உண்மையிலே சார்லி சாப்ளின். அது அவர் அப்படி முடிக்கல, இறை ஐயா இறைன்பு அப்படி முடிக்கல. சொன்னார் ஒருத்தன் சிறு வயதுலேருந்து பண்ணி மாதிரி நல்லா கத்துறான், பிரமாதமாக கத்துறான், சிறு வயது பண்ணி கொஞ்சம் பெரிய வயது பண்ணி அது மாதிரி இந்த பன்றி மாதிரியே கத்துறான். அது என்ன ஆயிடுது, அவனுக்கு ரொம்ப புகழை கொடுத்துருது, தெருவில் கத்தும் போதெல்லாம் அவனுக்கு காசு வருது, அதை வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ என்னே மாதிரி ஒரு ஒருத்த வாரம் ஒருத்த வந்து நான் உன்னை விட நல்லா கற்றுவேன் பண்ணி மாதிரி எடுத்தேன் போட்டி நடக்கும். அந்த போட்டியில் இந்த புதுதாக வந்தவன் கத்துறான், கூட்டம் வந்து கத்துது, ஏ நீ சரியில்லை நீ போலி, அவன் தான் அருமையாக கத்துறான், அவன் தான் நல்லா கத்துறான் பண்ணுற மாதிரி, நீ சரியில்லை சரியில்லைன்னு பார்த்துட்டு இருங்க சத்தம்பரம் நிறுத்துங்க சாமி ஒரு சாக்கு அதை கோணிப்பை அது போட்டு ஏதோ மூடிட்டு அதை எடுக்கிறான். ஒரு பன்னி படுத்து கிடக்கு, ஒரு பன்றி படுத்து கிடக்கு. இதுவரை கத்துறது நாளடா உண்மையிலேயே இந்த பன்றிடா. அவன் சொல்றான் இந்த பன்றி தான்டா இதுவரை கத்திச்சு, ஏண்டா உண்மையான பன்றி கத்துறதையே தெரியாம இது ஒரு போலியா ஒரு மனிதன் கத்துறா அதுக்கு எதிர்த்து கிடக்குறீங்களடா நீங்க. அப்ப அவர் பிடிக்கும்போது சொல்றாரு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று புரிகிறேன். அது மாதிரிதான் இது இருக்கு இந்த சமூகம், நடிப்பவனே நம்பிட்டு கிடக்கு. ஏதோ ஒரு கரும பதினஞ்சு லட்ச ரூபா வங்கியில போடுற முடியா நம்பி ஓட்ட போட்டு அப்பா மானங்கடதான் நானும் கேட்டு பாக்குறேன். ஒருத்தனுக்கும் உரைச்சதா தெரியல. திடீர்னு வந்து 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்டம், 20 லட்சம் கோடி வச்சிருக்கேன் எசம்மா, நீங்க எதுக்கு கொரோனாவுக்கு எங்கிட்ட காசு ஏற்றி எசம்மா? இப்ப 100 லட்சம் கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, 100 லட்சம் கோடி இருக்குது, 6 லட்சம் கோடிக்கு பொது சொத்தையில எது கேசமா விற்கிறீங்க கேட்டா தேசத்துறை ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியனாங்கடா ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்க கேட்க போறது இல்லை, நானும் கேட்காம விட போறது இல்லை. நீங்க இது உங்களுக்கு பயம் இருக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது. எங்கால எங்களுக்கு கற்பிச்சு கொடுத்துருப்பது என் தலைவன் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, இதுதான் எங்களுடைய கோட்பாடு. ஹோசிமின் வந்து அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானதுன்றான் ஹோசிமின். அவன் வியட்நாம் விடுதலைக்கு போராடும் போது இதை முன்வைக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் அடிமையாக வாழ்வதை விட 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது புரட்சியாளர் இருக்குது. எங்க தலைவன் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலாகும். நீ நினைச்சு பாருங்களேன், எங்க முன்னோர்கள் நினைச்சு பாருங்களேன், பூலித்தவன் மருது வண்டியது எங்க அப்பத்தா வேலைநாச்சேரு தீரன் சின்னமில்ல அழகுத்துக்கணு இவர் நினைச்சு பாருங்களேன். இங்க பாருங்க நீ அவன் பீரங்கி வச்சிருக்கான் தெரியும், அவருக்கு துப்பாக்கி வச்சிருக்கான் தெரியும், தூரத்துல நின்று சுட்டு போடுவான், அங்கிருந்து வீசிடுவான் குண்ட தெரியும், செத்துருவான், சண்டைக்கு போனா தோத்துருவான் செத்து போயிருவான் தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனா ஏன் மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று நினைச்சான். சாபம்டா
சாபம்டா, அது சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அதான் புரட்சியாளர் சைவராஜ் சொல்றாரு, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எழுந்து போட அப்படின்னு அப்படி வாழ்ந்த முன்னோர்கள் பிள்ளைகள் நாங்க. அதனாலதான் திமுறா பேசுறது நினைக்காதீங்க, பிறவி கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நீங்க இந்த வச்சிருக்கீங்களா எங்க முன்னோர்கள், இதுல யாரு சலைச்சவர், யாரு சலைத்தவர்? என்னுடைய பேராசிரியரே திருநெல்வேலிக்கு போகும்போது வீட்டுக்கு போவேன், ஏண்டா அந்த சினிமா எடுக்கிறதே விட்டுட்டேன், பொருள் செய்யணும்னு வள்ளுவரே சொல்றாருடா, அதை செய்யடா அப்படின்னு. இங்க நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், யாரும் செய்ய விடுறதா இல்லையே, எங்க பொருள் செய்யறது அப்படின்னு. அப்படிப்பட்ட பெருமக்கள் பெருந்தகைகளின் பேரில் இன்னைக்கு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதை கொடுத்து பாராட்டுகிற ஒரு நிகழ்வு. அரங்கை நிறைத்து என் அருமை உறவுகள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, மேன்மை மிக்க பெருமக்கள் எல்லாம் இங்கே வீட்டிருக்கிறாங்க. இந்த விழாவில் எனக்கு ஒரு இடம் கொடுத்து, எனக்கு முன்னேறம் கொடுத்து, என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். விருது பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள், ஏன்னா நாளை தலைவர்கள் அவர்கள்தான், அவர்கள் தான் இந்த நாட்டையே வழிநடத்தணும். அதில் மற்றவர்களுக்கு இருக்கிறதை விட கூடுதல் பொறுப்பும் கடமை. என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்திலே ஒன்று சொல்லுவேன், என் தாயின் கருவறை 10 மாதம்தான் என்னை சுமந்தது, ஆனால் பள்ளி கல்லூரி என்கிற அந்த அறிவு கருவறை என்னை 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமந்தது. அப்போ அந்த கருவறையும் விட கிடைக்கப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த பணியை செய்யுங்கள். உலகத்திலே பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து மருத்துவராகணும், மாவட்ட ஆட்சியராகணும், காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிற போட்டியை தாண்டி ஆசிரியர் ஆகணுங்கிற போட்டி தான் அங்கே அதிகம் நடக்குது. அதுதான் ஏன்னா ஆசிரியர் தான் மதிப்பு அதிகம் அங்கே. அந்த மதிப்பை இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் வந்து உருவாக்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு நான் உறுதியை நான் தர்றேன். நீங்கள் அந்த உறுதியோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம்.